நைன் எம்டி விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் டோட்டலாக ஃபோர் பார்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் பாய்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டீம் ஆஃப் பசங்க பண்ணியிருக்காங்க. அவங்க எஃபர்ட்காகவே இந்த ஒரு சீரீஸை போய் பார்க்கலாம். நானும் பார்த்தேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ரைம் ஸ்டோரி. முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு இந்த ஒரு வீடியோஸ்ன்றது அவங்க எடுத்திருக்காங்க. இந்த ஒரு சீரீஸ்ன்றது 4K ரெசல்யூஷன் வரல, உங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் வைஸும் அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணாங்க. ஒரு டீசெண்டான ஒரு வெப் சீரீஸ். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட 4 பார்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஒரு சப்போர்ட்டால் தான் அடுத்தடுத்த சீரீஸ்ன்றது அவங்களால பண்ண முடியும். இன்னும் நிறைய ஒரு பொறுப்புன்றது அவங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேர்கொண்ட பார்வை. எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தலை 59 படத்தோட அஃபிஷியல் டைட்டில். எஸ், இந்த ஒரு படம் பிங்க் படத்தோட ரீமேக். ஒரு படத்தோட ரீமேக் பண்ணும்போது அந்த படத்துக்கான அஃபிஷியல் ரைட்ஸ் எல்லாமே டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி எல்லாமே வாங்கிடுவாங்க. அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன இன்ச் எலிமெண்ட் கூட அப்படியே காப்பி அடிக்கலாம். தட் டசன்ட் மேட்டர், பிகாஸ் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இட்ஸ் ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீமேக் அப்படின்னா அப்படியே அங்கே இருக்கிறதே எடுக்கிறது தான் ரீமேக். ஸோ போஸ்டர் அப்படியே பண்ணுறதுல எந்த விதமான தப்பு கிடையாது. ஸோ இதுக்கான நிறைய ஒரு ட்ரோல்ஸ்ன்றது போயிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. பயங்கர நானே ஷாக், என்னடா சடனாக பார்த்தா 4 இதுலேயும் தலை 59, AK-59, நேர்கொண்ட பார்வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் பார்த்தா சொல்லாம கொள்ளாமல் இந்த ஒரு தலை 59 படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அந்த டைட்டில்ன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அவரோட மேனேஜர். நான் நேற்று ஆஃபீஸில் இருந்ததால் இன்னொரு வீடியோ பண்ண முடியல. ஓகே, ஆஃபீஸ் போய் இன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட் இந்த ஒரு வீடியோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், மூவியில் அவர் இந்த ஒரு போஸ்டர் எப்படி இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, ஸ்க்ரீனில் பார்த்துருங்க போஸ்டர். மேன், இந்த போஸ்டரை வேறு எதுவுமே நான் பார்க்கல மேன். ஜஸ்ட்டு தலை, அவரோட அந்த ஐஸ் தான் நான் பார்த்தேன். அஜித் சார் கண்டிப்பாக அவரோட கெரியரில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இந்த ஒரு படம் கொண்டு வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் லைட்டாக ரிசர்ச் பண்ணேன் இந்த ஒரு பிங்க் படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சின்ஸ் இட்ஸ் ரீமேக், ஆல்ரெடி அதே ஸ்டோரி தான் இதுலேயும் எடுக்க போகிறாங்க. பட் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிக் ஆக்டர் இதில் நடிக்க போகிறாங்க. அண்ட் அஜித் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ பிங்க் படம் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் சார் நடிச்சிருப்பார், ஒரு சூப்பரான ரோலில் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படம் 2016 ரிலீஸ் ஆகிருக்கு பிங்க். ஸோ இப்போ IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.2, 10-8.2 ரேட்டிங் இன்னும் கூட இருக்குது. அண்ட் நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு மூவி. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற சில போலீஸுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதில் நடந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ சின்ஸ் இட்ஸ் அ க்ரைம் மூவி, ஹெச் வினோத் அவர்கள் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணிடுவார். பிகாஸ் அவரோட தீரன் அதிகார மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவங்கள் வச்சு எடுத்த படம். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஓகே சொன்ன அஜித் சாருக்கு ஒரு பெரிய செல்யூட் இந்த ஒரு கேரக்டர் எடுத்து அவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அஜித் சார் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் லாயர் ஒரு கேரக்டரை தான் நம்ம அஜித் சார் பண்ண போகிறார். அஃப்கோர்ஸ் இந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியுது ஒரு லாயர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐஸ் பயங்கரமாக பார்க்குறாரு. நம்ம ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவர்கள் இந்த ஒரு படத்தில் இருக்காங்க. ஸோ சைடில் ரெண்டு பேர் நிற்கிறவங்க யாருன்னு தெரியல. இன்னொரு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு டெபியூட் அப்படின்னா நம்ம வித்யா பாலன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் அவங்க நடிக்கிறாங்க. அண்ட் போனி கபூர் ப்ரொடக்ஷன் ஜி தமிழ்ன்றதை ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய பேனர். போஸ்டரோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோபி பிரசன்னா அவர்கள் தான் இந்த ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தளபதி 63 அவர் தான் டிசைன் பண்ண போகிறது. ஸோ அவருக்கு பெருமையாக இருக்கும் ஆக்சுவலாக தல தளபதி படங்களுக்கு அவர் தான் டிசைன் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த அளவுக்கு வெறி கொண்டு இந்த போஸ்டரோட டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹிந்தியில் இருந்த அந்த பிங்க் படத்தோட போஸ்டர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதில் அதுக்கு கலராக இருக்குது. இதை பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ தலை ஃபேன்ஸ் இன்னும் கூட சில பேர் ஷாக்லேயே இருந்திருப்பாங்க. என்னடா சடனாக ஃபஸ்ட் லுக் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, இந்தளவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஷாக்கிங்லேயே இருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்குங்க போஸ்டர். டு பி ஃப்ரேங்க், சீரியஸாக நல்லா இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஹேட் கமெண்ட்ஸ் அதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு மூவி லவராக பாருங்கள், தலை இந்தளவுக்கு கேரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கேட்டால் என்ன தோணுது. ஸோ தலை அஜித் அப்படின்னாவே மங்காத்தா, அந்த ஒரு தீம் மியூசிக் தான் யுவன் சங்கர் ராஜா வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நம்ம யுவன் தான் மியூசிக். ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் இந்த ஒரு அஜித் சாருக்கு மியூசிக் போடுறாரு இந்த ஒரு படத்தில். ஹோப்ஃபுல்லி பயங்கரமான ஜஸ்டிஸ் பண்ணுவார் தான் நம்புகிறேன். சடனாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி பேபின்னு ஒரு சாங் கொடுத்துட்டு எத்தனையோ மில்லியன் கணக்கில் பார்த்து வேர்ல்டு வைட் திரும்பி பார்க்க வச்சுட்டார் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு படம், பாலிவுட்டில் அந்தளவுக்கு ஹிட்டான ஒரு படம் அப்படின்னும் போது ஒரு க்ரைம் ஸ்டோரிக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு மியூசிக் பண்ணணும். பிகாஸ் அவர் டைரக்டரும் இது பண்ணணும், ப்ரொடியூசர் இது பண்ணணும், ப்ளஸ் அஜித் சாரோட ஃபேன்ஸை மெயினாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யுவன் அவர்கள் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கொடுப்பார் தான் நம்புகிறேன். இப்போது தளபதி ஃபேனை பேசணும்ல, இந்த போஸ்டர் எப்படி இருக்குன்னு.
இந்த போஸ்ட் ஆக்சுவலி எப்படி தெரியுமா இருக்கு, செம்மையாக இருக்குங்க. ஸோ தளபதி ஃபேனாக தான் நான் சொல்கிறேன், பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சில போஸ்ட்லாம் பார்த்தோன்னே ஆராய்ச்சியெலாம் மனத்தோணும், என்னதான் இருக்குது உள்ளே, இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா, அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. டு ஃப்ராங்காக நான் சொல்கிறேன் பாருங்கள், விஸ்வாசம் படத்தோட போஸ்டர்ஸ் அந்தளவுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆகல. அது செகண்ட் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவாக பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் எடிட் பண்ண மாதிரி அது தெரியல. ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் அதை விட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இருக்கும்போது அந்த ஒரு கலர் இல்லாமல் சடனாக அப்படியே ஒரு ஆப்போசிட்டான கலர் இந்த போஸ்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஆக்டருக்கு இப்படி தான் போஸ்டர்ன்றது டிசைன் பண்ணணும், ஒரு கிளாஸியான ஒரு ஃபஸ்ட் லுக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம் தலா 59, நேர்கொண்ட பார்வை டீம். ஹோப்ஃபுல்லி இந்த படம் அஜித் சார் கேரியரில் ஒரு தனியாக ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு கொண்டு போகும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆஸ் ஃப்ரம் தளபதி ஃபேன், ஒரு டைஹார்ட் தளபதி ஃபேனாக இதை நான் விஷ் பண்ணுறேன். நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிட்டு, என்ன ப்ரோ நீங்கள் தளபதி ஃபேனாக இந்த தலைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, டசன்ட் மேட்டர் மேன், க்ரோ அப் அப்படி தான் சொல்ல முடியும். நான் ப்ராக்டிக்கலாக யோசிங்க, தல தளபதி ஃபேன் சண்டா சண்டா அப்படின்னு இல்லாமல் அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகல, பிரச்சனை வரும்போது அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது எப்படி அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் ஃபேன் வார்ஸ்ன்றதே வருது. ஸோ போஸ்டர் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் அதை பார்த்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணணும்னு இதை பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அஜித் சாரை குடிச்சிக்கிற ஒரு லாயர் கெட்டப்பில் ஒரு மெச்சூர்டான கேரக்டரில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெச் வினோத் அவர்கள் ஜஸ்டிஸ் பண்ணுவார். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.